நான் அவங்க ப்ரே பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுங்களா, நம்ம சுந்தர் பிச்சை பத்தி. அவர் யாருன்னு தெரியுங்களா, 2015 ஆகஸ்ட் மாசம் கூகுள்ல சிஇஓவா அவரை நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சேலரி, அதாவது 2020 அவருடைய சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா $2 மில்லியன். $2 மில்லியன்னா நம்ம ஒரு சேலரிக்கு 14.5 கோடிங்க. ஸோ இது நம்ம கேட்கறதுக்கே ஒரு பெருமையா இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், ஆல்பபெட் இந்த ரெண்டு கம்பெனியை சேர்ந்து அவருக்கு $240 மில்லியன் சேலரியை வந்து ஒரு ஷேராகவே கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். 1700 கோடி சேலரிங்க அவருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் கம்பெனி மட்டும் பார்த்தீங்கன்னா $90 மில்லியன் சேலரி தனியாக கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ந்து அவர் நமக்காக யூடியூப் அப்புறம் கூகுள் க்ரோம் இதில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய சாஃப்ட்வேர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம நாட்டை சேர்ந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு நமக்கு பெருமை கேட்டு தர்றது நமக்கு இது ஒரு பெருமையான விஷயங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட பணியை வந்து தொடர்ந்து அவர் செய்யணுன்றதுக்காக $120 மில்லியன் சேலரியை வந்து தனியாக கொடுக்குறாங்க. $30 மில்லியன் வந்து அவர் தொடர்ந்து இதை சேல் பண்ணணுன்றதுக்காக அவங்க அந்த நாட்டை சேர்ந்த அரசாங்கம் அவருக்கு கொடுக்குறாங்க. நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தனி மனுஷனா வெளிநாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயங்க. இது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க. தொடர்ந்து நம்ம நாட்டுக்காக அவர் நிறைய சாதனை பண்ணுவார்னு நம்புறவங்க. மேலும் சில சாரி சொன்ன தகவலுடன் உங்கள் பிரேமா.